உனக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாளிலே பெரிய வெள்ளி என்று சொல்லப்படுகிற நாளிலே உங்கள் மதியில் இருப்பதிலே அதிகமாக சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் பெரியவர், மகத்துவமானவர், அற்புத அதிசயா என் தேவனாய் கர்த்தர் தானே மகிமை தேவனாக இருந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் அன்பின் தேவன். பெரிய வெள்ளி வார்த்தையை நாம் ஜானிப்பு உருவாக்கி கரங்களை கூப்பி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எல்லாவற்றையும் பார்க்கலாம் வார்த்தை மகிமுத்தினு சொன்ன கர்த்தர் அன்றுவாய் கர்த்தர் கல்வாரியில் அப்பா நீர் அன்றுரையே உதித்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு பலன் தாரும், எங்களோடு இடைப்படும், நாங்களும் அன்று உண்மை போல் வாழ்க்கை வைத்தார். இயேசு எங்கள் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். கல்வாரியிலே ஏழு மலர்கள் பூத்தது என்று நான் சொல்வேன். ஆம் தேவனுடைய பிள்ளையே, கல்வாரியில் ஏழு மலர்கள் பூத்தது. உலகம் சொல்லும், மனிதன் மறிக்கும் போது சொல்லுகிற வார்த்தை மிகவும் மேன்மையான வார்த்தை, மகத்துவமான வார்த்தை, தேவையான வார்த்தை என்று சொல்லும். ஆம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனே நமக்காக சொல்லும் பொழுது அந்த வார்த்தை மகத்துவமான வார்த்தை தானே. என் தகப்பனார் வைத்தியசாலையிலிருந்து அவரை கடைசி நாளில் அவர் வாஞ்சித்தார். மகனே, என்னை குளிப்பாட்டி தமிழர்கள் உடையாகிய தேசிய ஜுபாயம் போட்டு அங்கோசரத்தை போட்டு உட்கார வை என்று சொல்லி உட்கார வைத்த உடனே ஷேவ் பண்ணுவியா மகனே என்று கேட்டார். ஷேவ் பண்ணிவிட்டேன். கொஞ்ச நேரத்தில் வாந்தி எடுத்தார். வாந்தி எடுக்கும் பொழுது அதை அப்படியே கரங்களை பிடித்தேன். அவருக்கு என்ன ஆயிட்டோ தெரியாது, கரை தலையிலே தடவி கொண்டிருந்தார். என் தலையிலே டாக்டர் வந்தார்கள். பார்த்த உடனே சொல்லிவிட்டார்கள், வீட்டுக்கு கொண்டு போகலாம் என்று சொல்லி. வீட்டிலே ஒரு இரண்டு மூன்று நாட்கள் வைத்திருந்தோம். மூன்று நாட்கள், ஒரு நாள் மாலை வேளை இறப்பதற்கு முன்பாக அவர் என் தம்பியை குறித்தும் அக்காவை குறித்தும் மற்றவர்களை குறித்தும் தம்பியை குறித்து சொல்லிக் கொண்டிருந்தார். என்னை குறித்து சொல்லும் பொழுது என்னுடைய நண்பர் மோசஸ் அங்கே காணப்பட்டார். மோசஸை பார்த்து, மோசஸ் எம்பாங்க நம்மகிட்ட ஒப்படைக்கிறேன், அவன் பேத அவனை பார்த்துக்கொள்ளுன்னு சொன்னார். கண்ணீர் வடிக்குவதாய் காணப்பட்டது. தேவனுடைய பிள்ளையை நான் இன்றும் அதை யோசிப்பேன். என் தகப்பனார் கூறிய வார்த்தை என்று சொல்லி, தகப்பனார் கூறிய வார்த்தை விதமாக இருக்கும் சொன்னால் நம்முடைய பரம தகப்பன், நம் ஒரே தகப்பன், நமக்கு அது மாதிரி துயர் தாண்டவராக இயேசு நம்முடைய தகப்பனாக இருக்கிறவர் சொல்லிய வார்த்தை மேலான வார்த்தை அல்லவா, மேன்மையான வார்த்தை அல்லவா? தேவனுடைய பிள்ளையை லூக்காவின் சுவிசேஷம் 23 அதிகாரம் 34 வசனத்திலே முதல் பூ பூத்தது, அந்த பூவின் பெயர் மன்னிப்பு. தேவனுடைய பிள்ளையை வேதம் சொல்லுகிறது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாதிருக்கிறார்களே. சிலுவையிலே ஆண்டவரை அறிந்தார்கள். அவர் சிலுவையிலே கோரமாய் காணப்படுகிறார். கரங்களிலும் கால்களுமான தலையிலே முள்முடி, விழாவில் குத்தப்பட்டவராய் இருக்கிறார். அவர்தான் சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. கர்த்தருடைய பிள்ளையை தேவனாகிய கர்த்தர் உலகத்திற்கு வந்ததை மன்னிக்க, பாவிகளை மன்னிக்க, ரட்சிக்க சிலுவையின் கடைசி வரை இந்த முன்கூடே அவருடைய ஒரே வாஞ்சை, மன்னிப்பது 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 வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, நமக்குள் அந்த காரணம் காண்பதா? மன்னிக்கவர்களாய் காணப்படுகிறோமா? மன்னிக்கும் சுவாமி நமக்குள் உண்டா? வேதம் என்ன சொல்கிறது? நீ காணிக்க செலுத்த வரும் பொழுது உன் சகோதரன் பெரிய குறை இருக்கும் என்று சொன்னார். முதலாவது அவனோடு சென்று ஒப்புருவாகி பின்பு வந்து காணிக்கை செலுத்து. ஒப்புரவு இல்லாமல் மன கஷ்டத்தோடு, மனக்கலக்கத்தோடு, மனதிலே ஒரு வெற்றி இல்லாமல் நாம் என்ன செய்து பிரயோஜனம் என்று மன்னிக்கவர்களாய் காணப்படுகிறோமா? தேவனுடைய பிள்ளையை மன்னிப்பு என்பது பாவத்திற்கு மன்னிப்பு கொடுப்பது மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளையா இருக்கிறார். மன்னிப்பு என்பது மற்றவர்களை நம்மை போல் அங்கீகரிப்பது, மற்றவர்களுடைய குறைகளை பறைசாற்றாமல் அவர்களை விட்டு விடுவதல்ல, அவர்களை உணர்த்தி திருத்துவது. மன்னிப்பு என்பது மகிழ்ச்சி செய்வது. எந்த ஒரு மனிதன் பாவத்தில் இருக்கிறானோ அவனிடத்தில் சென்று நீ செய்வது தவறு என்று சொல்லி உணர்த்தி அவனை தேவனிடத்தில் கொண்டு வரும் பொழுது அவனுக்கு மகிழ்ச்சி காணப்படும். தேவ பிள்ளைகளாக இருக்கிறனாம் மற்றவர்களை மகிழ்ச்சி செய்யும் வாழ்க்கை வாழ்கிறோமா? தேவ பிள்ளையை நம்முடைய மன்னிப்பு விதமாய் காணப்படுகிறது. நம்மையே சிநேகிக்கிறவனை மன்னித்துக் கொண்டிருக்கிறோமா? நமக்கு துரோகம் பண்ணுகிறவர்களை, நமக்கு குரோதமாய் எழும்பவர்களை, நம்மை குறித்து தேங்கி பேசுவதை ஆண்டவரே இவர்களை மன்னிக்கிறோம் என்கிற சுபாவம் நமக்கு காணப்படுகிறதா? தேவ பிள்ளைகளாக இருக்கிறனாம் மன்னிக்கவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த சுபாவம் இருக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். தேவனுடைய பிள்ளையை
இரண்டாவது வேதம் சொல்கிறது லூக்காவின் சுவிசேஷம் 23 ஆம் அதிகாரம் 43 மீட்பு காணப்பட்டது. பிதாவே இன்றைக்கு மெய்யாகவே மெய்யாக நான் உனக்கு சொல்கிறேன், இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். கல்லர்கள் நடுவிலே தேவன் அறையப்பட்டிருந்தார். வலப்புறம் ஒரு கல்லன், இடப்புறம் ஒரு கல்லன். இந்த கல்லர்கள் அதிகமாக எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஊழியத்திலே. ஆனால் தேவனாய் கர்த்தரும் கூட கல்லர்கள் மதியில் தான் அறையப்பட்டார். தேவனுடைய பிள்ளையை இடப்புறத்தில் இருக்கிற கல்லன் சொல்கிறான், நீ தேவனாய் ஆனால் உமை நீரே மணியும், எங்களை மணி ரட்சியும் என்று சொல்கிறான். நீ தேவனை என்றால் என்று சொல்கிறான். அப்பொழுது வலப்புறத்தில் உள்ள கண் சொல்கிறான், என்ன சொல்கிறாய்? ஐத்தியக்காரன் பேசுகிறதை போல, நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் செய்த பாவத்திற்காக, நாம் செய்த தவறுக்காக நாம் தண்டிக்கப்படுகிறோம். இவரை குற்றமற்றவர், அநீதி இல்லாதவர் தானே, அநீதியாக்கப்பட்டு தண்டிக்கப்படுகிறாரே என்று சொல்லிவிட்டு நம் அருள்நாதர் ஆண்டவர் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே ராஜ்யத்தில் நினைத்தருள் கேட்கிறார். அதற்கு தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். தேவ பிள்ளையே, எந்த ஒரு மனிதன் மன உருக்கத்தோடு மனம் கசந்து கர்த்தரிடத்தில் கேட்கிறானோ அவனுக்கு மீட்பு உண்டு. சிலுவையிலே கூட மீட்கிறவராய் காணப்பட்டார், ரட்சிக்கின்றவராய் காணப்பட்டார். தேவன் எதற்கு வந்தாரோ அதை எப்பொழுதும் செய்து கொண்டே இருந்தார். வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, மீட்பின் அனுபவம் உண்டா? ரட்சிப்பின் அனுபவம் உண்டா? பாவப்பட்ட அனுபவம் உண்டா? குற்றமற்ற அனுபவம் உண்டா என்பதும் சொல்கிறது. அப்படி இல்லை என்று சொன்னா, உன்னை மீட்க ஒரு உண்டு, உன்னை ரட்சிக்க ஒரு உண்டு, உன்னை மீட்கவே அவர் பாவமானார். தேவனுடைய பிள்ளையே, அந்த மீட்பெடுத்து வருவாயா? இரண்டாவது பூதான் மீட்பு, முதல் பூ மன்னிப்பு, இரண்டாம் பூ மீட்பு, மூன்றாவது ஒரு பூ உண்டு. யோவானின் சுவிசேஷம் 19 அதிகாரம் 26-27 வாசிப்போம் என்று சொன்னார், ஸ்திரே அதோ உன் மகன், மகனே அதோ உன் தாய் இணைப்பு. சிலுவையில் பூத்த மூன்றாவது மன்னர் தான் இணைப்பு. தேவனுடைய பிள்ளையை மரியா நின்று கொண்டிருக்கிறார்கள். ஐயோ என் மகனே, கதறிக்கொண்டிருப்பார்கள். என் எதிர்காலம் என்று யோசித்துக் கொண்டிருப்பார்கள். சிலுவையில் இருந்தும் கூட ஆண்டவர் என் வேலை முடிந்தது என்று சொல்லவில்லை. தேவன் சொன்னார், அதோ உன் மகன். யார்? தன்னை நேசித்த மகனை, தான் நேசிக்கிற சீஷனை பார்த்து சொன்னார். தேவனுடைய பிள்ளையே, எந்த ஒரு மனிதன் தேவனை நேசிக்கிறாரோ அந்த மனிதனை தேவன் நேசிப்பது மாத்திரமல்ல, அந்த மனிதனை கர்த்தர் நம்ப தகுந்து வேலைகளுக்கு பயன்படுத்துகிறார். தேவன் நேசிக்கும் பாத்திரமாக நாம் இருக்கிறோமா? தேவன் நேசிக்கும் பாத்திரமாக நாம் இருக்கும் என்று சொன்னால், தேவனை போல் நாம் இருக்க வேண்டும். நாம் அவரை முற்றிலுமாக அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுகிறோமா அல்லது தேவைக்கேற்றதுமாக அன்பு கூறுகிறோமா? நேரம் சொல்கிறது, தேவன் நேசித்தார் ஒரு தேவனுடைய மனிதனை, ஒரு சீஷனை. அவனை பார்த்து சொன்னார், மகனே அதோ உன் தாய் இணைக்கிறவராய் காணப்பட்டார். வார்த்தையை பிரசங்கிக்கிற தேவ மனிதா, வார்த்தையை கேட்கிற என கருமையான சகோதரனை சகோதரியே, இணைக்கின்றாயா பிரிக்கின்றாயா? நம்முடைய வாழ்வினாலே, நம்முடைய வார்த்தையினாலே, நம்முடைய செயலினாலே குடும்பங்கள் பிரிக்கப்படுகிறதா? உறவுகள் பிரிக்கப்படுகிறதா? ஆண்டவர் வந்தது இணைக்க, ஆண்டவர் வந்து பரிசுத்த உறவை பாதுகாக்க, ஆண்டவர் வந்து இணைக்கிறவாய் காணப்பட்டார். எனக்கு ஒரு மனிதனை தெரியும், அவன் தன் தலைவன் என்று சொல்லிக் கொள்வார். ஆனால் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஒரு போதகர் என்று ஒருவர் உண்டு. அவர் ஊழியத்துக்கு அழைத்தாரோ இல்லையோ தெரியவில்லை. அவர் தன் மனைவி பிள்ளைகளை விட்டு பல வருடங்களாக இருக்கிறார். அவரை தன்னோடு சேர்த்து கொண்டார், அவரை போதகராகவும் மாற்றிவிட்டார். இவர் என்னத்து குடும்பத்தை நடத்துவது சொல்வார்? குடும்ப வாழ்க்கை இல்லாத மனிதன், குடும்பத்தை நேசிக்க தெரியாத ஒரு மனிதன், அவனையும் அங்கீகரிக்கிற ஒரு போதகர்கள் தலைவர்களாக இருக்கிறார்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்லவா? தேவனுடைய பிள்ளையை, இன்னொரு போதகர் எனக்கு தெரியும், அவரும் முடிச்சுவார். குடும்பத்தை பிரிவதுதான் அவருடைய வேலையை. கணவன்கள் இல்லாத பொழுது மனைவி எழுத்தில் செல்வார், பேசுவார், என்னென்ன காரியங்களை பேசுவார் பேசுவார்கள். குடும்பத்தில் பிரிவு உண்டாக்குறவங்க இந்த நாட்கள் இருக்கிறார்கள். தங்களுடைய சுய லாபங்களுக்காக, சுய எண்ணங்களுக்காக,
சுய உறவுகளுக்காக தன்னுடைய இன்பங்களை பூர்த்தி செய்து கொள்ள, சுய இன்பங்களை பூர்த்தி செய்து கொள்ள நாம் எப்படிப்பட்ட உறவுகளை இருக்கிறோம். நம்முடைய உறவு பிதாவோடும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும் என்று சொன்னார். நம்முடைய குடும்ப உறவில் நாம் உறவோடு இருப்போம், நம்முடைய சபையில் நாம் உறவோடு இருப்போம். ஆண்டவராய் கர்த்தர் வந்தது உறவை பாதுகாக்கத்தோம் என்று உறவை பிதிக்கல்ல தேவனுடைய பிள்ளையே என் வேதம் சொல்லுகிறது. தேவன் இங்கு உறவை பாதுகாத்தார் என்று சொல்லி வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, வார்த்தையை பிரசங்கிக்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்கள் பெற்றோர்கள் எங்கே இருக்கிறார்கள்? முதியோர் இல்லங்களை விட்டு விட்டீர்களா? அவர்களை வைப்பது பாதுகாப்பு அல்ல, அவர்கள் இருப்பது எங்களுக்கு வேதம் பலவீனமாக இருக்கிறது, எங்களால் முடியவில்லை, அவர்கள் ஒரே செய்கிறார் சொல்லி முதியோர்கள் எடுத்து விட்டீர்களா? உங்களுக்கு ஐயோ, எனக்கு ஒரு போதை டெல்லியில் இருக்கிறார், எனக்கு ஒரு நல்ல நண்பராக இருந்திருந்தார், அவர் தன் தாயும் தகப்பனையும் பெங்களூரில் என்பது விட்டு விட்டார், அவருடைய மரணத்திற்கும் வரவில்லை. அவர் தேவனுடைய பிள்ளையே, பெற்றோர்களை கணப்பிடுங்கள் என்று வேதம் சொல்லவில்லையா? பிரசங்கிக்கிற தேவ மனிதனே, நாம் பெற்றோர்களை விதமாக கணப்படுத்துகிறோம். நம்முடைய பெற்றோர்கள் உணவுக்காக, உடைக்காக, உறவுக்காக எங்கே இருக்கிறார்களா? அங்கும் எங்கும் சுற்றி கொண்டிருக்கிறார்களா? தங்குமிடம் உண்டா என்று சொல்லி தேவனுடைய பிள்ளையை உறவை காப்போமா? உறவை காக்கிற கர்த்தருடைய பிள்ளையாய் காணப்படுவோமா? எனக்கு நன்றாக ஞாபகத்து வரும் தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நாம் எவ்விதமாக நம்முடைய உறவை பார்க்கிறோம். திருமணமான நாளிலிருந்து ஒரு நாள் மிஞ்சி போனால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் என் மாமனார் வீட்டில் இருப்பேன். கர்த்தர் சொன்னார் இந்த முறை போயிரு என்று சொல்லி அவர்கள் அங்கீகரிப்பார்களா இல்லையா, மனவேதனை படுத்துவார்களா என்று எனக்கு தெரியாது. நான் பல முறை பட்டிருக்கேன் அதை தான். ஆனால் இந்த முறை ஆண்டவர் சொன்னால் போனேன். நடந்தது காரியங்கள், ஆனால் ஜெபிக்கும் பொழுது போதிட்டு விடுவார்கள். கண்ணீரோடு ஜெபிப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் சொல்வார். மகனே என்று சொல்வார். ஒரு நாள் ஆண்டவரே என் தகப்பனை ஆசீர்வதி, என் தாயை ஆசீர்வதி, என் மாமனார் மாமா இருப்ப சொல்லும்போது என் மாமனார் அப்படியே கரங்களை கூப்பிடுறாய் காணப்பட்டார். தேவனுடைய பிள்ளையை மற்றவர்களை நம்முடைய பெற்றோர்களாக அங்கீகரிக்கும் என நமக்கு காணப்படுகிறதா? உலகத்தில் எத்தனையோ பேர் தடுமாறிக்கிறார்களே, எங்களை ஆதரிப்பார் உண்டா, எங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டா, எங்களை நேசிக்கிறவர் உண்டா, எங்களை போஷிப்பவர் உண்டா என்று இருக்கிறார்களே. அந்த முதியவர்களை சொந்த பெற்றோர்களாக பாவிக்கும் என நமக்கு காணப்படட்டும். உறவை சேர்ப்போம், உறவை பிரிப்பது நம்முடைய வேலை அல்ல, உறவுக்கு துரோகம் பண்ணுவது நம்முடைய வேலை அல்ல. கர்த்தர் கொடுத்த உறவை, கர்த்தர் கொடுத்த உறவிலே மகிழ்வுகளாய் காணப்படுகிறோமா? கர்த்தர் கொடுத்த உறவை கனப்படுத்துவாய் காணப்படுகிறோமா? கர்த்தர் கொடுத்த உறவை பிரித்து வாழ்கிறாய் காணப்படுகிறோமா? சபையே எவ்விதமாக இருக்கிறோம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அங்கு கர்த்தர் பார்த்தார், தேவன் பார்த்தார், இணைத்தார். வார்த்தையை பிரசங்கிக்கிற தேவ மனிதராய் இருக்கிற நாம் எவ்விதமாக இருக்கிறோம் போதுமார்களே? நம்முடைய பெற்றோர்களை கனப்படுத்துகிறோமா? அல்லது நம்முடைய பெற்றோர்களை நாம் பராமரிக்க முடியாமல் கூலி ஆட்களை வைத்து, வேலையாட்களை வைத்து அவர்களை பராமரிக்க வைக்கிறோமா? ஐயோ, தேவ பிள்ளைகளாக இருக்கிறாம விதமாக இருக்கிறோம். 4வது தத்தளிப்பு. ஏலி ஏலி லாமா சபக்தானி, Mark 15:34 சங்கீதம் 20 நாம் பார்க்கலாம். ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? என்னதான் மொழியிலே புலமைப்பட்டிருந்தாலும், பல மொழியில் நாம் தேர்ச்சி அடைந்தாலும், நம்முடைய உணர்வை சொல்லும் பொழுது நம் சொந்த மொழியில் தான் நாம் சொல்வோம். தமிழர்களாக இது நமக்கு நன்றாக புரியும் அல்லவா? எது நடந்தாலும் ஐயோ ஐயோ, அதுதான் நமக்கு தெரிந்த ஒரு நல்ல வார்த்தை அல்லவா? சந்தோஷப்பட்டால் ஐயோ, வேதனைப்பட்டாலும் ஐயோ. ஐயோவை தமிழ் தமிழர்களுக்கு வேறு ஒரு வார்த்தையும் இல்லை, அதை தான் நாம் சொல்லிக் கொண்டிருப்போம். வேதனைகள் வெளிப்படுத்தும் பொழுதும், சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் பொழுதும், துக்கத்தை வெளிப்படுத்தும் பொழுதும், கண்ணீரை வெளிப்படுத்தும் பொழுதும், புலம்பலை வெளிப்படுத்தும் பொழுதும் ஐயோ ஐயோ ஐயோ. தேவனுடைய பிள்ளையே, இங்கு ஆண்டவர் தன் சொந்த மொழியான அராமிக் மொழியிலே சொன்னார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? தேவனுடைய பிள்ளையே, பிதாவாகிய தேவன் இவரை அனுப்பினார். ஆனால் உலகத்தின் பாவம் தேவன் மேல் வரும்பொழுது, இயேசு கிறிஸ்துவின் மேல் வரும்பொழுது, பிதாவிற்கும் தேவனுக்கும் பிரிவினை உண்டாயிற்று. பாவம் தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்கும், பொறாமை தேவனுக்கு நமக்கும் பிரிவினை உண்டாக்கும், துரோகம்
தேவனுக்கு நமக்கும் பிரிவு உண்டாக்கும். தீய நோக்கம் தேவனுக்கு நமக்கும் பிரிவு உண்டாக்கும். துரோகம் பண்ணுதல், அசுத்தங்கள், காம விக்கிரகங்கள், விக்கிரக ஆராதனைகள் பிரிவினை உண்டாக்கும். தேவ பிள்ளையே, பாவம் தேவனே வந்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி அல்லவா? மெய்யான தேவாட்டுக்குட்டி அல்லவா? உலகத்தின் பாவம் அவர் மேல் வந்தது. வந்தவுடனே சொல்கிறார், என் தேவனே என் தேவனே ஏன் கைவிட்டீர்? தேவனுடைய பிள்ளையே, பாவம் இல்லாமல் பார்த்துக்கொள்வோம். பாவம் ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுது நாம் பரிசுத்தமாக இருக்க முடியாது. மேலும் சொல்கிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தம் உள்ளவனாக இருக்க நாம் இன்னும் பரிசுத்தமாகிறோமா? அல்லது பாவத்தின் மேல் பாவம் செய்து கொண்டு தேவனை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறோமா? தேவனுடைய பிள்ளையை நாம் எவ்விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அந்த தத்தளிப்பு காணப்படுகிறது. என் தேவனே என் தேவனே ஏன் கைவிட்டீர்? அல்லேலூயா. அராமிக் மொழியிலே தன் சொந்த தாய்மொழியிலே சொன்னார். தேவனுடைய பிள்ளையை அவர் உணர்வை தாங்க முடியவில்லை, உணர்ச்சி தாங்க முடியவில்லை. தேவன் நமக்கு பிரிவு உண்டாக்குகிறார் பாவம் மாத்திரமே. தேவனுக்கு நமக்கு பிரிவு உண்டாக்குவது பாவம் மாத்திரமே. பாவம் இல்லாமல் பார்த்துக்கொள்வோம். உலகத்தில் இருக்கிற பாவிகளாக இருக்கு தேவன் அற்றவர்களை தேவனத்தில் கொண்டு வருவோம். வேதம் சொல்லுகிறது ஐந்தாம் வார்த்தை தவிப்பு, யோவான் 19:28 பார்க்கும் பொழுது, நான் தாகமாக இருக்கிறேன், அதற்கு முன்பாக நாம் வாசிப்போம் என்று சொன்னால், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தேவன் கூறினாராம், நான் தாகமாயிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளையே, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக சிலுவையின் மரண பரியந்தம் கூட, சிலுவில் இருக்கும்போது கூட வேதத்தை நிறைவேற்றுவாய் காணப்பட்டார். வேதம் என்ன சொல்லுது? பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. தேவ சித்தத்தை சொல்லாய் இருக்கிறோமா? நமக்கு ஒரு தாகம் உண்டா? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் தாகம் உண்டா? ஜபிக்கிறவன் இன்னும் ஜபிக்கணும் என்று தாகம் உண்டா? ஆத்தும தாகம் உண்டா? ஆண்டவரே, ஜனங்கள் அழிகிறார்கள் ஆண்டவரே, தேவன் இல்லாமல் மரிக்கிறார்கள் ஆண்டவரே, அப்பா நரகம் நிரம்பிக் கொண்டிருக்கிறது, பரலோகம் அல்ல ஆண்டவரே. ஸ்காட்லாந்து தேசத்திலே ஜபித்தானே, ஸ்காட்லாந்தை தாரும் ஆண்டவரே, இல்லை என்றால் என்ன எடுத்துக்கொள்ள சொல்லி, இந்தியர்களா இருக்கிற நாம் கேட்போமா, இந்தியாவை தாரும் ஆண்டவரே, உலகத்தை தாரும் என்று கேட்போமா, தேவனுடைய பிள்ளை இருக்கிற நாம் கேட்போமா, தாரும் தேசத்தை, இல்லை என்றால் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எங்கு பார்த்தாலும் கிருபையும், எங்கு பார்த்தாலும் தீங்குகளும், எங்கு பார்த்தாலும் அநியாயங்களும், எங்கு பார்த்தாலும் அக்கிரமங்களும், எங்கு பார்த்தாலும் போராட்டங்களும் ஆண்டவரே, தலைவரி தாடிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. தேவனுக்கு குரோதமாக ஜனங்கள் எழுப்பிக் கொடுக்கிறார் ஆண்டவரே, சபையில் அடிக்கப்படுது ஆண்டவரே, ஊழியர்கள் பாழாக்கப்படுது ஆண்டவரே, ஸ்திரீக்கு தேவ பிள்ளைகள் கற்பழிக்கப்படுது ஆண்டவரே. ஆண்டவரே, தாகம் பெறுவோமா? தேசத்திலே தேவனுடைய நாம விசப்பட வேண்டும், தேசம் தேவனுடைய எழுதலை எழுப்பதை காண வேண்டும், தேசம் தேவனை அறிய வேண்டும், தாகமுடையவர்களாக இருப்போமா? தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் சொன்னார், நான் தாகமாக இருக்கிறேன் சொல்லி வேத வாக்கியம் நிறைவேறுகிறார். நம்முடைய தாகம் இதன் மேல் காணப்படுகிறது. இன்று தலைவருடைய தாகம், சில தலைவருடைய தாகம் பணத்தின் மேல் போய்விட்டது. நான் வாழ வேண்டும், என் மனைவி வாழ வேண்டும், என் மகள்கள் மகன் மகள்கள் வாழும், மகள்கள் மகன்களும் மகளும் வாழ வேண்டும், என்னுடைய உறவுகள் வாழ வேண்டும், என்னோடு இருக்கிற வாழ வேண்டும், எனக்கு செய்கிறவர்கள் வாழ வேண்டும். அதுதான் இன்றைய உலகமாய் போல. அதற்கு மேல் தாகம் எடுக்கிறார்கள் பதவிக்காக. சில மேன்மையான தலைவர்கள் தங்களுடைய பதவியை காத்துக்கொள்ள அமைதியாக இருப்பார்கள். தேவனுடைய பிள்ளையை, நம்முடைய தாகம் ஆத்தும தாகமாய் காண வேண்டும், நம்முடைய தாகம் தேசம் தேவையாண்டவர் என்று கேட்போம். அன்றே எனக்கு வீடு வேண்டாம் ஆண்டவரே, அந்தஸ்து வேண்டாம் ஆண்டவரே, பெயர் புகழ் வேண்டாம் ஆண்டவரே, அத்துமாக்களை தாரும் ஆண்டவரே, அத்துமாலை தாரும் ஆண்டவரே. கடந்த மார்ச் மாதம் ஆரம்பித்தது அல்லவா கொரோனாவின் தாக்கம் அதிகமாகிறது அல்லவா? இன்றும் இருக்கிறதே, ஜனங்கள் மறித்துக் கொண்டே இருக்கிறார்களே. பரலோக நிரம்பவில்லை, நரக நிரம்புகிறது. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற நாம் தானே தாகம் அடைவோமா? ஆண்டவர் என்னை பயன்படுத்த மாட்டோம், இல்லை என்றால் எடுத்துக்கொள்ள மாட்டோரே. ஐ டோன்ட் வாண்ட் டு பீ எ பிரீச்சர், ஐ வாண்ட் டு பீ எ எஃபெக்டிவ் பிரீச்சர் மாஸ்டர். அன்று நான் சாதாரண மனிதர் பிரசங்கியாக இருக்கக்கூடாது, வல்லமை நிறைந்த பிரசங்கியாக இருக்க வேண்டும். தேவனிடத்தில் ஜனங்கள் வளைந்தால் வலியுறுத்தலாய் காணப்பட வேண்டும், ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, விடுதலை அடைய வேண்டும் ஆண்டவரே, சாத்தானின் பிடியிலிருந்து, பில்லி சுனைய கட்டிலிருந்து, போராட்டங்களிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் ஆண்டவரே. தேவ பிள்ளையில இருக்கிற நாம் தானே அந்த தாகம் நமக்கு காணப்படும். ஆறாவது ஒன்று உண்டு, இங்கு முடிப்பு என்கிற பூ காணப்படும். யோவான் 19:30 நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அது முடிந்தது,
எது முடிந்தது? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவளுத்துக்கும் பயன் உண்டாக்குவே, அவர் உன் தலையை நசுக்குவார். தேவன் சொன்ன வார்த்தை முடிந்தது. ஜெயமெடுத்த ஆண்டவர் பிசாசின் தலையை நசுக்கினார். இதை வெற்றி நமக்கு ஆண்டவர் எதை முடித்தாரோ அதிலிருந்து நாம் ஆரம்பிப்போமா? தேவனுடைய பிள்ளையே, இன்னும் போராட்டம், இன்னும் வியாதி, இன்னும் கண்ணீரில் இருக்க வேண்டாம். போராட்டத்தின் மேல் விடுதலை, கண்ணீரின் மேல் விடுதலை, வியாதியின் மேல் விடுதலை, கஷ்டத்தின் மேல் விடுதலை, நஷ்டத்தின் மேல் விடுதலை, அவமானத்தின் மேல் விடுதலை, துரோகத்தின் மேல் விடுதலை, துன்மார்க்கத்தின் மேல் விடுதலை, பாவத்தின் மேல் விடுதலை, பரிசுத்த தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது ஹல்லேலூயா, அவர் செய்து முடித்து விட்டார். அவர் வெற்றி வந்தார். அவர் சொல்லுவோமா, சாத்தானே, இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் வெற்றி அடைகிறேன், இயேசுவின் நாமத்தில் சுகம் எடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் அற்புதம் அடைகிறேன், இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவேன், என் தேவனுக்கு என்று வாழுவேன், என் தேவனோடு வாழுவேன், என் தேவனைப் போல் வாழ்வேன், தேவனை மகிமைப்படுத்துவேன். இனி எனக்கு தோல்வி அல்ல, வேதனை அல்ல, போராட்டம் அல்ல, இயேசு எனக்குள்ளாக, இயேசு என்னோட, இயேசு எனக்கு முன்பாக. அவர் வெற்றியின் வேந்த, அந்த வெற்றியை நாம் அடைவோமா? முடிந்தது என்று சொல்லுவோமா? வேதனையிலே, அவமானத்தில், துக்கத்தில், போராட்டத்தில், வியாதியில, கஷ்டத்தில், கடல்ல முடிப்பு உண்டு. அவரை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவனை விசுவாசிப்போம்மா. தேவனுடைய பிள்ளையே, அந்த சத்தமே தேவன் அருமையான சத்தம் தெரியுமா? முடிந்தது. கடைசியாக ஆண்டவர், இதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்பு வைக்கிறேன். ஒப்புவிப்பு. வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தையை அவர் கூறும் பொழுது தலையை சாய்த்து ஒப்பு கொடுத்தார். எப்பவுமே மறிக்கிற மறிக்கிற மனிதர்களை நான் பார்ப்போம் என்று சொன்னார், அவர்கள் தலையை உயர்த்துவார்கள், ஆடுவார்கள், நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன்னு சொல்லது போல. ஆனால் ஆண்டவராக இயேசுவோ, ஆண்டவரே, எல்லாவற்றையும் நான் முடித்து விட்டேன் ஐயா, நீர் என்னை எதற்காக அனுப்பினீரோ அதை நான் செய்து முடித்து விட்டேன் ஆண்டவரே, இப்பொழுது என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு வைக்கிறேன் ஐயா. அதிலிருந்து நமக்கு நம்பிக்கை உண்டு. தேவனிடத்தில் நாம் ஒப்புவிப்போம் என்று சொன்னால் திரும்ப பெற்றுக்கொள்வோம். உயர்த்தது நம்பிக்கை நமக்கு உண்டாகும். தேவனுடைய பிள்ளையை, நம்மை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? ஆண்டவரே, என் ஆவியை நான் சரீரம் மட்டுமான நமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே நிகழ்ச்சி வைக்கிறார். சுயம் சாம்பலாக மாறட்டும் என்கிற ஒப்புவிப்பை நாம் கொடுப்போமா? நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அது பொறுப்பின் அனுபவம். தேவனுடைய பிள்ளையே, அது மகிழ்ச்சியின் அனுபவம். தேவனுடைய பிள்ளையே, அது ஆர்ப்பரிப்பின் அனுபவம். தேவனுடைய பிள்ளையே, அதுதானே எக்காலத்தின் அனுபவம். தேவனுடைய பிள்ளையே, அந்த ஒப்புவிப்பு நமக்கு கொடுப்போமா? அவரிடத்தில் நாம் ஒப்புவிப்போம் என்று சொன்னால் நமக்கு நித்திய நம்பிக்கை உண்டு. அவர் வரும்பொழுது நாம் உயிரோடு எழுந்திருப்போம். கிறிஸ்துவுக்குள் மறித்திருந்தால் உயிரோடு எழுந்திருப்போம் என்று சொன்னால் நாம் மறுரூபம் ஆக்கப்படுவோம். அல்லேலூயா. அந்த ஒப்புவிப்பை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் ஆசீர்வாதமாக காணப்படுவோம். தேவனுடைய பிள்ளையே, சில வீராங்களோட இயேசு கிறிஸ்து மொழியில் ஏழு வார்த்தைகளின் சுருக்கத்தை நாம் பார்ப்போம். விரிவை நாம் பார்க்கணும், நேரம் அல்ல. உலகம் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. தேவன் பிள்ளைகளாக இருக்கிற நாம் தானே சபையிலே கூட தேவனுடைய பிள்ளைகள் ஏழு பேர் பேசப்போகிறார்கள். தேவனுடைய வார்த்தையை, தேவ ஜனமாக இருக்கிற நாம் தானே தேவன் சிலுவில் சொன்ன வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றி நமக்கு நாம் அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து அப்படி வாழும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் உங்களை நன்றி கொடுத்து உதிக்கிறோம். நீர் சிலுவையில் மொழிந்த வார்த்தைகளை தியானிக்க எனக்கு தகுதி கிடையாது ஆண்டவர். நீர் மகிக்கும் பொழுது சொன்ன வார்த்தைகள் மேன்மையான வார்த்தைகள். அப்பா, கல்வாரியில் பூத்த மலர்கள் உண்டல்லவா, மன்னிப்பு, மீட்பு, இணைப்பு, தத்தளிப்பு, தவிப்பு, முடிப்பு, ஒப்புவிப்பு, அந்த ஏழு பூக்களை எங்கள் வாழ்க்கையில் காணப்பட்டு ஆண்டவரே. கல்வாரியில் பூத்த மலர்கள் எங்கள் வாழ்க்கையில் வளரட்டும். நாங்களுக்கு உமக்கென்று மகிமையான சாட்சிகளை செயல்படுத்த மாற்றிருக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். சபையமுடைய கரங்களுக்குள் ஒப்புவிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராகி, வார்த்தை கேட்கிற ஒரு பிள்ளை ஆசீர்வதிப்பீராகி. கர்த்தராகிய தேவன் தானே, இந்த வார்த்தை ஒரு வாழ்க்கையாக மாறட்டும், அனுபவமாக மாறட்டும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். சார் தூதிகம் எடுத்துள்ளோம். இயேசு என்ற நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வார்த்தையை தெரிந்து கொள்கிறேன். எங்கள் குடும்பத்துக்காக ஜெபியுங்கள். ஷெல்டன் சிறுவன், ஸ்டீவ் ரெண்டாவது, முதல் பையன் ஷீபா, நான், ஆண்டவருக்காக ஜெபியுங்கள். ஒரு வீட்டு தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். காத்திருப்போம். வீட்டிலிருந்து நாளுக்காக உயிரோடு இருந்த ஆண்டவர் நமக்குள் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா.